ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். நான் உங்கள் முகமது தோஸ். ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு அடுத்தபடியாக பெருமையும் புகழும் பெற்ற காவல்துறை நமது தமிழக காவல்துறை. ஆனால் கடந்த சில மாதங்களாக அந்த காவல்துறையின் மீது தொடர்ந்து ஒரு கரும்புள்ளி விழுந்து கொண்டே இருக்கிறது. ஆம், ஊழல் குற்றச்சாட்டில் தமிழக காவல்துறை சிக்கியிருக்கிறது என்கின்ற செய்தி தான் அது. ஏற்கனவே ஆகஸ்ட் 17 அன்று நாம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம். அதில் சென்னை மாநகர காவல்துறையின் சார்பாக பொருத்தப்பட்ட அந்த கண்காணிப்பு கேமராக்களில் 85 கோடி ரூபாய்க்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும், குறிப்பாக அண்ணா நகரில் பொருத்தப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய அந்த கண்காணிப்பு கேமராக்களில் 1200க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் காணவில்லை என்கின்ற செய்தியையும் நாம் பதிவு செய்திருந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக நாம் பதிவு செய்த அந்த செய்தி என்பது பதிவு செய்யப்பட்ட 1 மணி நேரத்திற்குள்ளாக நீக்கப்பட்டது. தொடர்ந்து உரிய ஆவணங்களுடனும் ஆதாரங்களுடனும் நமது செய்தி நிறுவனத்தின் சார்பாக கடந்த செப்டம்பர் 6 நாம் செய்தியை வெளியிட்டிருந்தோம். இதற்கிடையே தமிழக டிஜிபி திரு திரிபாதி அவர்களின் அறிவுறுத்தலின் பெயரில் தமிழக உள்துறை செயலாளர் திரு நிரஞ்சன் மாடி அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நேற்று உத்தரவிட்டதாக நேற்று ஒரு செய்தி தமிழகத்தின் முக்கிய ஊடகங்களில் வெளியே வந்தது. ஆனால் அனைத்து செய்தியும் கடந்து செல்வதை போன்று இந்த முறைகேட்டு செய்தியும் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் முக்கியமான சில ஊடக நண்பர்கள். ஆனால் ரூஸ்டர் நியூஸ் நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று அந்த முறைகேடுகளை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நடைபெற்ற இந்த 350 கோடி ரூபாய் முறைகேடு என்பது மிகவும் குறைவானது. தமிழக காவல்துறையில் அதற்கும் மேலாக 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற சந்தேகம் எழுகிறது. ஏனென்று சொன்னால், சென்னை சார்ந்த லுக்மேன் என்கின்ற ஒரு நிறுவனத்திற்கு கடந்த 2010 40 கண்காணிப்பு கேமராக்களை பொருத்துவதற்கு 3 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டு அதில் 2.5 கோடி ரூபாய் நிதியும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த செய்தியை போக்குவரத்து துறையின் கூடுதல் உதவி கமிஷனர் திரு சந்திரன் அவர்கள் மத்திய குற்றப்பிரிவில் கடந்த பிப்ரவரி 18 புகாராக தந்திருக்கிறார். 2010 லுக்மான் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட அந்த டெண்டரில் 2.5 கோடி ரூபாய் வழங்கப்பட்ட பிறகு 2019 வரை அந்த லுக்மான் நிறுவனத்தின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? குறிப்பாக தமிழக உளவுத்துறைக்கு வாங்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய பென் கேமராக்களும் அந்த கீசெயின் ஸ்பை கேமராக்களும் 20,000 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டதாகவும் நமக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. இன்று ஸ்பை கேமராக்களும் இந்த பென் கேமராக்களும் மிகவும் எளிதாக இன்று மார்க்கெட்களிலும் ஆன்லைன் ஷாப்பிங்களிலும் கிடைக்கிறது. வெறும் 700 ரூபாய்க்கும் 800 ரூபாய்க்கும் கிடைக்கக்கூடிய இந்த கேமராக்களை 20,000 ரூபாய்க்கு எல்கார்ட் நிறுவனம் கொள்முதல் செய்திருக்கின்ற சொன்னால் இதன் மூலம் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்பது உறுதி செய்யப்படுகிறது. ஆகவே தமிழக காவல்துறைக்கு மிகப்பெரிய அளவில் களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த முறைகேடுகளில் மிகப்பெரிய பங்கு சென்னை மாநகர காவல்துறைக்கும் உண்டு என்பது நாம் மறுக்கப்படாத உண்மை. ஆகவே தமிழக அரசின் சார்பாக சென்னை மாநகர காவல்துறைக்கு வழங்கப்பட்ட கமிஷனர் அவர்களுக்கிடம் கடந்த ஆகஸ்ட் 15 தமிழக முதலமைச்சர் வழங்கிய அந்த சிறந்த ஆளுமைக்கான விருதையும் திரும்ப பெறப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் எழுகிறது. அதே போன்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையின் சார்பாக தமிழக சென்னை மாநகர காவல்துறைக்கு வழங்கப்பட்ட அந்த 2 ஸ்காட் விருதுகளும் திரும்ப பெற வேண்டும். இன்று எழுந்திருக்கக்கூடிய இந்த 350 கோடி ரூபாய் முறைகேட்டில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் விசாரிப்பதற்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டு இருக்கிறது. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை இதை சரியாக விசாரிக்குமா என்கின்ற சந்தேகம் எழுகிறது. ஏனென்று சொன்னால், இன்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய எல்கார்ட் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் திரு அன்புச்செழியன் IPS அவர்கள் மீது 2012 இதே போன்று லேப்டாப் கொள்முதல் செய்ததில் ஊழல் செய்ததாக மக்கள் செய்தி மையத்தின் சார்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரு புகார் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் 7 கடந்துவிட்ட நிலையிலும் இன்று வரை எல்கார்ட் நிறுவனத்தில் இயக்குநராக இருக்கக்கூடிய திரு அன்புச்செழியன் மீது இதுவரை எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. ஆக மீண்டும் இது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்று சொன்னால் லஞ்ச ஒழிப்புத்துறை இதை நியாயமாக விசாரிக்குமா என்கின்ற சந்தேகம் எழுகிறது. ஆகவே பணியில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியை கொண்டு காவல்துறையில் ஈடுபட்டு காவல்துறையில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஊழலை கண்டுபிடிக்க வேண்டும். உண்மையிலேயே காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஊழல் செய்திருந்தார்கள் சொன்னால் சென்னை உயர்நீதிமன்றம் சொன்ன ஊழல் அதிகாரிகளை தூக்கிலிட வேண்டும் என்று சொன்ன அந்த கருத்தை இங்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும்.
மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்து தங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இத்தகைய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும். அதற்கு லஞ்ச ஒழிப்பு விசாரணை என்பது குற்றத்தை மறைப்பதற்கான ஒரு கருவியாக அமைந்துவிடுமே தவிர சரியான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்களா என்கின்ற சந்தேகம் எழுகிறது. ஆகவே தமிழக அரசு நடந்திருக்கக்கூடிய இந்த ஊழல் குறித்து விசாரிப்பதற்கு பணியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற ஒரு நீதிபதியை கொண்டு விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுகிறது. நன்றி.